நீங்கள் இணைந்திருப்பது முஹப்பதின் செய்திகளுடன். செப்டம்பர் 18 பிரச்சார நடவடிக்கைகளுக்கான காலக்கெடுவுக்கு பின்னர் எதிர்க்கட்சியினர் தங்கள் சதிகாரர்களை தேசிய மக்கள் சக்தியினராக காட்டிக்கொண்டு வன்முறை சம்பவங்களை உருவாக்கலாம் என்பதில் சந்தேகம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. ஜேவிபியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா செய்தியாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் வன்முறை சம்பவங்களை தேசிய மக்கள் சக்தி உருவாக்கும் என எதிர்க்கட்சி அரசியல்வாதிகள் அரசியல் மேடைகளில் தொடர்ந்தும் கூறி வருகின்ற நிலையில் இந்த சந்தேகம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எனவே வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக கூறுபவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று பாதுகாப்பு தரப்பினரிடம் சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். செப்டம்பர் 18 பிறகு தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. எனவே அந்த காலகட்டத்தில் அரசியல் கட்சிகள் பற்றி பேச ஊடக நிறுவனங்களும் சிரமப்படுகின்றன. இதன்போதே சதிகாரர்கள் தேசிய மக்கள் சக்தியின் பெயருக்கு களங்கம் விளைவிக்க முயற்சிக்கலாம் என்று ட்ரில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்காக தாக்குதலை உருவாக்கியவர்களுக்கு இது பெரிய விடயமல்ல என்றும் ட்ரில்வின் சில்வா தெரிவித்துள்ளார். இலவச நிகா சேவை வாழ்க்கையில் வாழ்க்கை ஒரு முறையே மறுமையிலும் அதுவே மகர் அடிப்படையில் மார்க்கப்பற்றுள்ள கல்வி அறிவுள்ள தொழிலுள்ள நல்ல குடும்ப பின்னணி உள்ள இஸ்லாமிய குடும்பங்களிலிருந்து மணமகன் மணமகள் திருமணம் மறுமணம் நம்பிக்கையான அமானித சேவை. உங்கள் ஆவணங்கள் பிறரிடம் கைமாறாது. உங்கள் சுய விவர கோவையினை முஹப்பத் நிகா பவுண்டேஷன் கொழும்பு ஸ்ரீலங்கா. தொடர்புகளுக்கு 0777-94-36-36 வாட்ஸ்அப் 0772-36-36-36-1 இமெயில் muhabbat.lk@gmail.com.